ஹாய், அனைவருக்கும் வணக்கம். சேலத்திலேருந்து கான்ட்ராக்டர் ராஜினேஷ் பேசிகிட்டு இருக்கிறேன். 100 நாள் 100 வீடியோவோட இன்றைக்கி டே 61 இருக்கிறோம். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு வீடு வந்து கட்டின வீடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கீங்க, இல்லை கட்டிகிட்டு இருக்கிற வீடை வந்து வாங்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இந்த 10 விஷயங்கள் வந்து தெரிஞ்சிக்காமல் வாங்கிடாதீங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அப்படி என்னென்ன 10 விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். முதல் விஷயமா வந்து, இப்போ நம்ம ஒரு வீடு வந்து கட்டிட்டு இருக்கிற புது வீடை வந்து நம்ம வாங்கணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். நம்ம வந்து நம்ம கிட்ட ரெடி கேஷ் இருக்கு, நம்ம வாங்கணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னாலும் சரி, இல்லை இது மெயின் ஏரியாவில் இருக்கு அப்படின்னாலும் சரி, இது வந்து எப்படி நம்ம வந்து அணுகணும் அப்படின்னா, அந்த லொக்கேஷன் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த லொக்கேஷன் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அப்படி நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம வந்து வாங்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ரெண்டாவதா இருக்கிற பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கட்டிட்டு இருக்கிற வீடா இருக்கட்டும், கட்டின வீடா இருக்கட்டும், அந்த நிலத்திற்கு அப்ரூவல் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கிறோம். அதை தொடர்ந்து நம்ம பில்டிங் அப்ரூவல் இருக்கா, கட்டிட்டு இருக்கிற வீடு அப்படின்னா பில்டிங் அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் கட்ட ஆரம்பிப்பாங்க. இதுவே வந்து ஒரு பூர்வீகமான ஒரு 30-40 வருஷத்து வீடா இருக்குது அப்படின்னா பில்டிங் அப்ரூவல் தேவையில்லை. ஆனால் இப்படி கட்டிட்டு இருக்கிற வீடு இல்லை இப்போ கட்டின வீடு அப்படின்னா பில்டிங் அப்ரூவல் உறுதியாக இருக்குதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா வந்து பார்க்கப்படுது. மூணாவதாக இருக்கிற விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இபி சர்வீஸ் வந்து சிங்கிள் ஃபேஸ் வாங்கியிருக்காங்களா இல்லை ட்ரிபிள் ஃபேஸ் வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிறத உறுதி பண்ணிக்கோங்க. எதர் சிங்கிள் ஃபேஸாக இருக்கட்டும், த்ரீ ஃபேஸாக இருக்கட்டும், அந்த வந்து என்ன ஃபேஸில் வந்து கரண்ட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு, அந்த வீடு வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்போ தான் ஃபர்தராக நம்ம வீடு வாங்கினா கூட நம்ம வந்து என்னென்ன நம்ம வந்து இபியில் வந்து நம்ம வாங்க வேண்டியது இருக்கு, அதை எப்படி நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே வந்து வந்து ஃபர்தர் நம்ம வீடு வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால, நமக்கு இது சிங்கிள் ஃபேஸ்ல இருக்கா த்ரீ ஃபேஸ்ல இருக்கா அப்படிங்கறத நம்ம என்னைக்குமே வந்து உறுதிப்படுத்திக்கணும் அப்படிங்கறத நான் என்னைக்குமே சொல்லுவேன். நாலாவதா இருக்கிற பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப கட்டிட்டு இருக்கிற வீடை வந்து நீங்க வாங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போறீங்க அப்படின்னா, அந்த வீட்டுக்குன்னு போட்டிருக்கிற அந்த போர்வெல் வந்து எத்தனை அடி போயிருக்கு அப்படிங்கிற அந்த சர்டிஃபிகேட் வந்து வாங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுது. ஏன்னா இந்த சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது அந்த போர்வெல் போடும் பொழுது அந்த ஒரு ரசீது மாதிரி இருக்கும், அதை வந்து எழுதி கொடுப்பாங்க 30 அடியில் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா, அந்த போர்வெல் போட்டதுக்கு உண்டான பில்லு அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த போர்வெல் இத்தனை அடி போயிருக்கு, இத்தனை அடிக்கு இத்தனை ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரசீது கொடுத்துருப்பாங்க. அந்த ஷீட் வந்து நீங்கள் வாங்கிக்கிறதுங்கிறது என்றைக்குமே வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுது. அப்போ தான் எத்தனை அடி வரைக்கும் போர் போயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும். அஞ்சாவதாக இருக்கிற பாயிண்ட் வந்து, வீட்டோட ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து வேணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். என்ன கம்பி யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்த சைஸில் வந்து பில்லர் யூஸ் பண்ணியிருக்காங்க, பிளிந்த் பீம் வந்து எந்த சைஸில் கொடுத்துருக்காங்க, லிண்டல் பீம் வந்து எந்த லெவலில் கொடுத்துருக்காங்க, ரூஃபில் வந்து 1-way ஸ்லாப் 2-way ஸ்லாப் எங்கெங்கே பயன்படுத்தியிருக்காங்க, ரிங்ஸ் வந்து எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சரல் டயக்ராம்ல வந்து நமக்கு வந்து வந்துரும். உறுதியா வந்து இதை வாங்குற மாதிரி பாத்துக்கோங்க. அப்பதான் வந்து உங்களோட வீடோட அந்த வலிமை வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு ஒரு ரிட்டன் பிசிக்கல் எவிடன்ஸா வந்து உங்களுக்கு தெரியும். 6th பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, சம் டேங்க், செப்டிக் டேங்க், அப்புறம் மேல ஓவர் ஹெட் டேங்க் வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னா, எத்தனை லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட டேங்க் வந்து கட்டியிருக்காங்க அப்படிங்கறத வந்து வெரிஃபை பண்ணிக்கிறதுங்கிறது என்னைக்குமே வந்து ஒரு நல்ல விஷயமா வந்து பார்க்கப்படுது. 3000 லிட்டர் கெப்பாசிட்டி கட்டுறதுக்கும், 5000 லிட்டர் கெப்பாசிட்டி கட்டுறதுக்கும், 8000 லிட்டர் கெப்பாசிட்டி கட்டுறதுக்கும் வந்து அதற்கு தேவைப்படுற அந்த பொருள் செலவு, அதுக்கு தேவைப்படுற அந்த லேபர், இது எல்லாமே வந்து கட்டாயம். இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு, ஏன்னா அதுக்குமே வந்து ரேட் சேர்த்து தான் வந்து நம்ம கிட்ட அமௌண்ட்டுங்கிறத சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த டேங்க் வந்து எப்படி கட்டியிருக்காங்க, ஒரு சைடு காங்கிரீட்டு இல்லை முழுக்க முழுக்க செங்கல் சுவர் வச்சு கட்டியிருக்காங்களா, இல்லை ஒரு சைடு சுவர் ஒரு சைடு காங்கிரீட் வச்சு கட்டியிருக்காங்களா, இல்லை முக்கால் காங்கிரீட்டை வச்சே வந்து கட்டியிருக்காங்களா அப்படிங்கிறது எல்லாமே வந்து என்ஷூர் பண்ணிக்கிட்டு நீங்கள் ரேட் பேசுறதுங்கிறது நல்ல விஷயமாக தான் வந்து பார்க்கப்படுது. 7th இருக்கிற பாயிண்ட் வந்து ஸ்பெசிஃபிகேஷன், எந்த சிமெண்ட் பயன்படுத்தி வீடு கட்டியிருக்காங்க, மணல் யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்களா, இல்லை எம்சாண்ட் பிசாண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்களா, வுட்டெல்லாம் எந்த மாதிரி விதமாக போட்டிருக்காங்க, இல்லை வெறுமனே யூபிவிசி கொடுத்து க்ரில் கொடுத்து யூபிவிசி விண்டோஸ் போட்டிருக்காங்களா, ஃப்ளஷ் டோர் கொடுத்துருக்காங்களா, இல்லை டீ கூட்டு கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன், ஸ்விட்சஸ், ஒயர்ஸ், கிளாசட் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, இது எல்லாம்
எல்லாமே ஒரு புது வீட்டுக்காக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து கவனிக்கணும் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். இதுல வாட்டர் பைப்ஸ் வந்து என்ன பிராண்ட் யூஸ் பண்ணிருக்காங்க, எலக்ட்ரிக்கல் லைன் பைப்ஸ் வந்து எந்த பிராண்ட் யூஸ் பண்ணிருக்காங்க, இது எல்லாமே வந்து அந்த ஸ்பெசிபிகேஷனை இன்க்ளூட் ஆகும். இதெல்லாமே வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஒரு வீடு பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது அந்த நாலேஜோட நம்ம வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நான் என்னைக்குமே வந்து சொல்லுவேன். எட்டாவது இருக்கிற பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த ப்ராப்பர்ட்டி எத்தனாவது லேண்ட்லார்டு தாண்டி நமக்கு வருது அப்படிங்கறது நமக்கு தெரியணும். இப்போ ஒரு வெறுமனே ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து கட்டி விற்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு சிங்கிள் ப்ராப்பர்ட்டியாக இருந்தது அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இல்லை அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அதாவது கட்டின வீடே சொல்கிறேன், ஒருத்தர் கை மாற்றி இன்னொருத்தருக்கு வந்து இதை வியாபாரம் பண்ணுறாரு அப்படின்னா அது வந்து எத்தனாவது லேண்ட்லார்டில் வந்து அது ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, அந்த லேண்ட்லார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பில்டிங்கோட லேண்ட்லார்டு வந்து எத்தனாவதாவது லேண்ட்லார்டாக வந்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா அதை தெரிஞ்சாலே அது வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அந்த பில்டிங்கை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுவே வந்து ஒன்று ரெண்டு தாண்டுது அப்படின்னா அதுக்குண்டான அந்த டெப்ரிசியேஷன் வந்து நீங்கள் பார்த்தாகணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒன்பதாவதாக இருக்கிற பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு டேக்ஸ் கட்டியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். சொத்து வரி ரசீது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஒன்ஸ் நம்ம வீடு எழுப்பிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து கட்ட ஆரம்பிச்சிடணும். ஸோ அந்த ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒரு வீடு கட்டி சேல்ஸ் ஆகிறதுக்கு ஒரு ஆறு மாதம் ஆகலாம், ஒரு வருஷம் ஆகலாம். அந்த ஒரு வருஷத்தில் வந்து ரெண்டு தடவை ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அப்படி கட்டியிருக்காங்களா, அப்படி கட்டியிருந்தாங்க அப்படின்னா அந்த ரசீதை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிறதுங்கிறது ஒரு பெஸ்ட்டான ஆக்டிவிட்டியாக வந்து நம்ம சொல்கிறோம். பத்தாவதாக இருக்கிற பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், அந்த ப்ராப்பர்ட்டி பேங்க் லோனில் வந்து ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து கன்ஃபார்மாக செக் பண்ணிக்கணும். ஸோ இன்கேஸ் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி எழுப்புனா அந்த ப்ராப்பர்ட்டி மேலே நம்ம ஈஸியாக லோன் வாங்கிடலாம். அதே ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம சேல் கூட சில இடத்துல பண்ணுறாங்க. அப்படி பண்ணும் பொழுது இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பேங்க் லோனுக்கு அடியில் ஏதாவது வருதா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுங்கிறது என்றைக்குமே ஒரு பெஸ்ட்டான ஆக்டிவிட்டியாக வந்து பார்க்குது. என்றைக்குமே வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வீடியோ பார்த்தீங்களா, வீடியோ பிடிச்சிருக்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் யாராவது கட்டின வீடாக வந்து வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பதிவு ஷேர் பண்ணி விடுங்க, ஏன்னா அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்றைக்குமே நம்ம வந்து ஒரு நல்ல தகவலை கொடுக்கறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நீங்கள் யாராவது வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழ் தெரிய கூட நம்பர் கான்டக்ட் பண்ணி என்கொயரி பண்ணுங்கள். சேலம் வாரி பில்டர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை கட்டி கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கும். மறக்காமல் சேலம் வாரி பில்டர்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.